சுவாசம் சுவாசம் செய்திகள். பாசிச மனநிலை கொண்டவர்கள் ஒருபோதும் தங்கள் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதிகாரத்தை தக்க வைக்க எந்தவிதமான செயலுக்கும் துணிவார்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த நிலையிலும் போர் ஏற்பட்டுவிடக்கூடாது. திருச்சியில் வைகோ பேட்டி. திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக கூட்டணியில் தங்களுக்கு எத்தனை இடம் ஒதுக்குவது என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும், பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு அறிவிப்போம் என்றார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படக்கூடிய சூழல் எந்த நிலையிலும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அதனால் ஏற்படும் விளைவுகள் இருதரப்புக்கும் இடையே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்திய உபகண்டத்தில் இருக்கும் இந்து முஸ்லீம்களுக்கும் இடையே எங்கேயாவது சிறு தீப்பொறி ஏற்பட்டாலும் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் என்ற அவர், புல்வாமா தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக கூறினார். உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு எரிமலை போன்ற ஒரு நிலை உருவாகிவிடக்கூடாது. பாசிச மனநிலை கொண்டவர்கள் ஒருபோதும் தங்கள் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதிகாரத்தை தக்க வைக்க எந்த விதமான செயலுக்கும் துணிவார்கள். நரேந்திர மோடி பாசிச மனநிலையில்தான் செயல்படுகிறார். இது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. சமூக செயற்பாட்டாளர் முகிலனை கண்டுபிடித்து தர வேண்டும் என சென்னையில் மார்ச் 2 நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக தொண்டர்கள் ஆதரவு அளித்து அதில் கலந்து கொள்வார்கள் என்றும், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்கு காவல்துறைதான் காரணம் என முகிலன் வைத்த ஆதாரங்கள் அனைத்தும் உண்மை, அவரை உடனடியாக கண்டுபிடித்து தர வேண்டும், அவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும், ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதை தற்போது தடுத்துள்ளோம், ஆனால் பிரச்சினை முடியவில்லை, ஆலை திறக்க நேரிட்டால் மீண்டும் மக்களை திரட்டுவோம், கன்னியாகுமரிக்கு வரும் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட வேண்டாம் என பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அது அவருடைய கடமை. ஆனால் தமிழ்நாட்டை பல வகைகளில் வஞ்சித்து துரோகம் இழைத்துள்ள பிரதமர் மோடி வரும் மார்ச் 1 கன்னியாகுமரிக்கு வருவாரேயானால் நிச்சயம் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம். அவரிடம் தனிப்பட்ட பகை என்பது எனக்கு கிடையாது. நான் தேர்தல் பரப்புரையை ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். உங்களிடம் பேசுவது கூடத்தான் தேர்தல் பரப்புரை என வைகோ கூறினார். முழுமையாக செய்தியை கருத்திவிட்டு அது எந்த இடத்துல தாக்குதல் நடத்தினாங்க, அந்த தாக்குதலில் பதிலுக்கு பாகிஸ்தான் ஏதாவது தாக்குதல் செஞ்சிருக்கா அல்லது அங்கே உயிர்ச்சி அதை ஏற்பட்டிருக்கா, நம்ம சென்ற விமானப்படை தாக்குதலில் போனவங்க பத்திரமா மேண்டுட்டாங்களா அங்கிற முழு செய்திகள் தெரிஞ்ச பிறகுதான் நாங்கள் சொல்ல முடியும். மொத்தத்தில் ஒரு யுத்தம் மூடக்கூடிய நிலைமை எக்காரணத்தை முன்னிட்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் இருதரப்பிலும் பெருநாசத்தை ஏற்படுத்துவதோடு இந்திய உபகண்டத்திற்குள் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் சகோதரர்களுக்குள்ளும் கூட அதனால் எங்காவது ஒரு சிறு தீப்பொறி ஏற்பட்டாலும் பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும். ஆனால் புல்வாமா தாக்குதலுக்கு நான் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அந்த தாக்குதலை நடத்தியவன் பாகிஸ்தானிலிருந்து வந்தவன் அல்ல. அந்த ஜெய்ஷே முகமது அமைப்பிற்கு ஆதரவாளராக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் புல்வாமா மாவட்டத்திலேயே உள்ள ஒரு ஊரைச் சேர்ந்த 20 இளைஞன். அந்த தாக்குதலை நடத்தியவன் பாகிஸ்தானிலிருந்து வரவில்லை, இந்தியாவிலே இருக்கக்கூடிய காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்தவன். அவன் செய்தது அது மிகப்பெரிய கொடூரமான செயல், அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். 2 வீட்டுக்கும் முதலில் சென்றவன் நான். சிவச்சந்திரன் வீட்டுக்கும் சென்றேன், சுப்பிரமணியன் வீட்டுக்கும் சென்றேன். அதேபோல் அங்கே 1990 யுத்தம் நடந்ததுல்ல, கார்கில் யுத்தத்தில் மேஜர் சரவணன், இந்த திருச்சி மண்டலத்தைச் சேர்ந்த சரவணன் மின்னல் போல உள்ளுக்குள் பாய்ந்து சென்று எதிரிகளை வீழ்த்திக்கொண்டே சென்று மார்பிலே குண்டுகள் வாங்கிட்டு படிந்தான். வாங்கி அப்பொழுது ரங்கராஜன் குமாரமங்கலத்தில் இங்கே இருந்தார். 2 இங்கே தான் இருந்தேன். 11 தமிழர்கள் அந்த யுத்தத்திலே உயிரிழந்தார்கள். தமிழ்நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள், சின்ன கிராமங்களில் பிறந்தவர்கள். இந்த 11 தமிழர்களின் வீட்டுக்கும் சென்ற ஒரே அரசியல்வாதி நான் மட்டும்தான். நான் மற்றவர்களை குறை சொல்லவில்லை. 11 வீடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். அதிலே என்னவென்று கேட்டால் இஸ்லாமிய சகோதரர்களுடன் கொல்லப்பட்டார். இப்பொழுது 41 பேர் இறந்ததிலும் ஒரு இஸ்லாமிய சகோதரர், மத்திய பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆக உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு ஒரு எரிமலை போன்ற ஒரு நிலைமை உருவாகிவிடக்கூடாது.
நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எல்லையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லை பாதுகாப்புக்காக என் வீட்டு பிள்ளையார் இப்ப தயார் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கண்ணியத்துக்குரிய காயிதமில்லத் அவர்கள் சொன்னார்கள். சீன யுத்தத்தின் போது மகனை அனுப்புகிறேன் என்று பண்டித நேருவுக்கு கடிதமே எழுதினார்கள். அந்த பாகிஸ்தானுடன் நடைபெற்ற யுத்தங்களில் இஸ்லாமிய இராணுவ வீரர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள் பல பேர் உயிரிழந்தார்கள். இந்தியர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள். எனவே ஏதாவது ஒரு யுத்தம் மூடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பது ஏற்கனவே ஒரு வாரமாக சொல்லி வருகிறேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதனுடைய விளைவுகள், இன்றைக்கு பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் கூட சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒரு அணு குண்டு வீசினால் அவர்கள் 20 அணு குண்டுகள் வீசுவார்கள் என்று. இந்த பேச்சுக்களே எனக்கு மிகுந்த பயத்தையும் கவலையையும் தருகிறது. எனவே முழுமையான விவரங்கள் தெரியாமல் சொல்ல முடியாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இராணுவ வீரர்களின் தியாகத்துக்கு தலைவணங்குகிறேன். 120 கோடி மக்களும் அவர்களுக்கு கடமைப்பட்டவர்கள். அவர்கள் வீடு வாசல் மனைவி மக்களை விட்டு அந்த பனிமலையின் உச்சியிலே, அந்த கொடும் பளிரிலே, பனியிலே இருந்து கொண்டு எல்லை காக்க அவர்கள் ரத்தம் சிந்துகிறார்கள். அவர்களுக்கு தலை வணங்குகிறேன். அதனால் தான் சொன்னேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றவர் நான் என்று. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய நினைவில் பாசிச மனப்பான்மை கொண்டவர்கள் உலகத்தில், பாசிச போக்குதான் சரி என்று தங்களுடைய கருத்தாளங்களில் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு காலம் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க முன்வர மாட்டார்கள். அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள மேக்கியவெல்லி சொல்றதை போல எந்த விதமான செயலுக்கும் துணிவார்கள், எந்த விதமான செயலுக்கும். They will go to any extent. That is the principle of Machiavelli, which was followed by Mussolini and Hitler and all the fascists and dictators. இங்கே பாசிச கொள்கைகள் தான் சரி என்று ஏற்றுக்கொண்டு மூஞ்சே வந்து, மூஞ்சேயின் சீடர் தான் கோல்வால்கர், RSS உருவாக்கியவர். பாசிஸ்டுகளைப் போல நாம் நம்முடைய அமைப்பு உருவாக வேண்டும் என்று RSS தீர்மானித்தது. RSS இந்துத்துவ சக்திகள், ஒரே மதம், ஒரே மொழி, சமஸ்கிருதம், இந்தி, அவர்களுடைய இந்துத்துவங்கிற இதுதான். இந்து மதம் என்ற சொல் தமிழ் சொற்களிலே கிடையாது. மாலியம் இருக்கிறது, சிவனியம் இருக்கிறது, சைவர்கள் இருக்கிறார்கள், வைணவர்கள் இருக்கிறார்கள், இந்த நாட்டிலே பௌத்தர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அதே போல பார்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். எல்லா மதங்களும், எல்லா இனங்களும், எல்லா கலாச்சாரங்களும் ஒன்றடக்கிய உபகண்டம் இந்த நாடு. இதிலே பதட்டமான நிலைமை உருவாவதற்கோ, அதனால் மீண்டும் நான் அழுத்தி சொல்கிறேன், பாசிச மனப்பான்மை கொண்ட அதிகார வெறி கொண்டவர்கள் அதிகாரத்தை இழக்க எந்த காரணத்தை முன்னிட்டும் முன்வர மாட்டார்கள். எந்த நிலைமைக்கும் சென்று அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முனைவார்கள். நரேந்திர மோடி அவர்கள் பாசிச மனப்பான்மையோடு செயல்படுகிறார் என்று கடந்த 2 காலமாக கவனித்து வருகிறேன். காரணம், இயக்குவது RSS. RSS பாலிசி வந்து முசோலினி அங்கேயே போய் 40 நாள் தங்கி இருந்துட்டு வந்து மூஞ்சி வந்து எழுதினார். இவங்களுடைய காஸ்பல் அதுதான், கோல்வால்கருடைய காஸ்பல், இவங்களுடைய RSS உடைய தத்துவம். இது பயமாக இருக்கிறது எனக்கு. விபரீதமான விளைவு ஏற்பட்டுவிடக் கூடாது. எந்த காரணத்தை விட்டு ஒரு யுத்தம் மூழ்கின்ற நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது. இரு நாடுகளும் நாசமாகிவிடும். இது என்னுடைய கவலை. நேற்றே வந்து நான் உயர்நிலை குழு இருந்ததுனால நான் போக முடியல. எங்கள் இயக்கத்தில இருந்து தொழிற்சங்க தலைவரும் ஊடக பேச்சாளருமான ஆவடி அந்தரிதாஸ் அவர்களும் எங்கள் மாவட்ட செயலாளர்களும் போய் கலந்து கொண்டார்கள். 2 அன்று எங்கள் உயர்நிலை குழு கூட்டம் திருப்பூரிலே நடைபெறுகிறது. ஆகவே தலைமை நிர்வாகிகளும் உயர்நிலை குழு உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டிய தேர்தல் நேரத்தில் மிக முக்கியமான கூட்டம் திருப்பூரில் நடைபெறுகிறது. அதே நாளில் சென்னையிலே இருக்கக்கூடிய, சென்னை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுக மாவட்ட செயலாளர்களும் ஆயிரக்கணக்கான தோழர்களும் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்வார்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் முகிலன் வாழ்நாளையே சுற்றுச்சூழலுக்காக அர்ப்பணித்தவர், 2 இடிந்தகரையிலேயே வாழ்ந்தவர். அவர் ஒரு பொறியியல் பட்டதாரி, இளநிலை பொறியாளராக இருந்து நாட்டுக்காக ஒன்றும் அரசியல் கட்சி அது ஓட்டு அது பதவின்னு வந்தவரில்ல, சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு எல்லா மணல் கொள்ளை எதிர்த்து போராடி இருக்கிறார்.
ஸ்டெர்லைட் போராட்டத்திலே அவர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். நியூட்ரினோ எதிர்ப்பு இயக்கத்துக்கு நான் ஒருங்கிணைப்பாளர், அவர் ஒரு இயக்குனர். அதனால்தான் மதுரை சிறையிலே அவர் துன்புறுத்தப்படுகிறார் என்று அறிந்து மதுரை சிறையில் சென்று சிறை அதிகாரிகளை சந்தித்து அவருக்கு நல்ல ஒரு இடத்துக்கு மாற்றி கொடுத்து அவருக்கு அந்த சுகாதார கேடு ஏற்படக்கூடிய அந்த துன்புறுத்தக்கூடிய நிலையிலிருந்து மீட்டுக் கொடுத்தேன். அதே போல முகிலன் வந்து இப்பொழுது 14ஆம் தேதி பேட்டி கொடுக்கிறார். அதிலே வந்து என்ன சொல்றாரு, காவல்துறை ஐஜி டிஐஜி அங்க வந்து திட்டமிட்டு இந்த 13 பேரை சுட்டுக் கொலை செய்வதற்கு ஏற்பாடு செய்ததற்கு ஆவண ஆதாரத்தை காட்டுகிறார். இன்னும் என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். 17ஆம் தேதி அவர் அன்றைக்கு அவர் புறப்பட்டு போறாரு. அவர் செங்கல்பட்டு தாண்ட வரைக்கும் அவருடைய செல்போன் ஒர்க் பண்ணுது. அதுக்கு பிறகு தொடர்பு எடுக்க முடியலன்னு சொல்றாங்க. நாட்கள் 10 ஆயிடுச்சு. இப்போ சிபிசிஐடிக்கு நாங்கள் அதுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறோங்கிறாங்க. காணாமல் போகிற பிள்ளைகள், கடத்தி கொள்ளப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் 6 மணி நேரத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் எவ்வளவோ செய்திருக்கிறாங்க. எனவே இது வந்து காவல்துறை மீது நான் குற்றம் சாட்டுவதற்கு காரணம் காவல்துறை அதிகாரிகள் மீது ஆதார குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். எனவே அவருடைய உயிருக்கு ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்ற பயம் எனக்கு ஏற்படுகிறது. அவரை வந்து பெரிய குளத்தில் எங்கே வச்சு போலீஸ் அடித்தாங்களோ அதே இடத்துல கொண்டே பிரச்சார வேலை நிறுத்திய மேலே மேலே ஏற்றி விட்டு அவரை பேச வச்சு நான் பேசி என் காரில் போட்டு பாதுகாப்பாக மதுரையில் கொண்டு விட்டேன். எனக்கு மிகுந்த கவலையாகவும் பயமாகவும் இருக்கிறது. இந்த முகிலனை உடனடி எங்கே யார் கொண்டு வைத்திருந்தாலும் சரி அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். மாறாக ஏதாவது நினைத்து பார்க்க முடியாத ஒரு துயரமான விபரீதம் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசும் காவல்துறை மீதான அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அவர் ஸ்டெர்லைட் வந்து போராட்டம் நடத்துகிறவங்களே சுட்டு பொசுக்கினா தான் இனி போராட மாட்டாங்கன்னு திட்டம் வகுத்து கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்திய கூலிப்படையாக செயல்படுத்தியது தமிழ்நாடு அரசு. போலீஸை சொல்லலை, தமிழ்நாடு அரசு கூலிப்படையாக செயல்பட்டு போலீஸ்காரர்களை அதற்கு ஏவியது. ஏவி நீங்க வந்து மெத்தியில குண்டு மார்பில குண்டு வாயில குண்டுனா இது மாதிரி நடந்ததில்லை. டெரிபிள் மேசக்கர். இதனை சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் முன்னாடியே சொல்லியிருக்கிறார், ப்ரீ மெடிடேட்டட் ப்ரீ பிளான்ட் மர்டர் கொலை. ஏன்னா 2300 பக்கங்கள் கொண்ட ஆய்வறிக்கையை ஹென்றி தி பேர் வைத்த குழுவில் 3 முன்னாள் ஹைகோர்ட் ஜட்ஜு, 3 முன்னாள் டிஜிபி இருக்கிறாங்க, 2 ஃபாரின்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் 1 வாரம் இருந்து தயாரித்த அந்த அறிக்கையில் அவங்க சொல்கிறாங்க, ஆர்ப்பாட்ட அறப்போராட்டம் நடத்துகிறவர்கள் கலெக்டரேட் வர்றதுக்கு முன்னாடியே கலெக்டரேட்டில் உள்ள வாகனங்களுக்கு போலீஸார் தீ வைத்தனர்கள் என்று அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க. துப்பாக்கிச்சூடு நடந்து கொடூரமா 13 பேர் இறந்த அன்றைக்கு 9 மணிக்கு தூத்துக்குடிக்குள்ள போயிட்டேன். நான் 3 மணி வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போனேன். தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகு வீடுகளுக்கு சென்ற முதல் அரசியல்வாதி நான், சாதாரண தொண்டனாகிய நான் தான். காரணம் இந்த ஸ்டெர்லைட்டுக்காக 24 வருஷம் 23 வருஷமா போராடிட்டு இருக்கிறான். ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. சிந்திய ரத்தம் தான் நீதி கேட்கிறது. சுப்ரீம் கோர்ட் சொல்ல போய்தான் அன்றைக்கே தீர்ப்பு வழங்குவதாக இருந்த வழக்கு 2 அப்பீல் நாம் போட்டதும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட அப்பீல் 5 வருஷமா இந்த சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குங்கிற உண்மையை தமிழ்நாடு அரசு வக்கீல் சொல்லல, பொலிசமன்ற போர்டு வக்கீல் சொல்லல. நான் சொன்ன உடனே ஜஸ்டிஸ் நரிமன் மாஸ்டரை பார்த்தார், கோர்ட் மாஸ்டர், இஸ் இட் தென் கிளப் இட் வித் திஸ். அப்ப அதையும் அந்த வழக்கையும் சேர்த்து விசாரிக்கிறாங்க. அப்ப 5 வருஷம் பெண்டிங்ல இருக்கிற ஸ்டேட் அப்பீல மென்ஷன் பண்ணாதது எதனால? இது முழுக்க ஹேண்ட்ஸ் இன் க்ளோவ். ஸ்டெர்லைட் தமிழ்நாடு அரசு கூட்டு சதி செய்து மக்களை ஏமாற்ற கேஸ் போட்டாங்க, வக்கீல் அனுப்புனாங்க, வாதாட வச்சாங்க. அங்க நான் கோர்ட்ல என்ன சொல்லணும் அதைத்தான் முகிலன் சொல்லியிருக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லணும் அதைத்தான் முகிலன் சொல்லியிருக்காரு. ஆகவே முகிலன் கூறியது 100க்கு 100 உண்மை. தமிழ்நாடு அரசு காவல்துறையை ஒரு கூலிப்படை மாதிரி, ஹயர்ட் அசாசின்ஸ் மாதிரி பயன்படுத்தி திட்டமிட்டு 13 பேரை சுட்டு போட்டது பயமுறுத்துவதற்காக. ஆகவே இப்பொழுது என்ன தெரியுமா, ஸ்டெர்லைட்ல ஹைகோர்ட்டுக்கு போக சொல்லி இருக்கிறாங்க. We have won a battle, not the war. The war is continuing. மீண்டும் ஹைகோர்ட்டுக்கு வரும். ஹைகோர்ட்ல ஒருவேளை ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான தீர்ப்பு தான் மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான். இந்த யுத்தம் தொடர்ந்து நடக்கிறது நீதிமன்றத்தில். ஒரு களத்தில்
தீர்ப்பு வந்து திறக்க போறாங்க தடுத்துட்டோம். பட் இருந்தாலும் கூட இன்னும் பிரச்சனை இருக்கு. நான் திரும்பவும் மக்களை திரட்டுவேன், வன்முறை போக மாட்டேன், மக்களை திரட்டுவேன். மோடி 1st தேதி வருவது பற்றி அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வரவில்லை, ஆனால் அறிவித்தபடி என்னுடைய அருமை நண்பர் பொன் ராதாகிருஷ்ணன், மிக இனிய நண்பர், பல ஆண்டுகளாக நண்பர், இன்றைக்கு இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டில் சந்திச்சு கூட நாங்கள் ரொம்ப அன்பாக பேசிட்டு இருந்தோம். அவர் வேண்டுகோள் விட்டது அவருடைய கடமை, அந்த மாவட்டத்தை பொறுத்தப்பட்டு என்னுடைய கடமை, என் தாயகம், என் உயிர், என் தாயக மண்ணாகிய தமிழ்நாட்டுக்கு கஜா புயலில் அனுதாபம் தெரிவிக்காமல் 89 பேர் சாவுக்கு, ஹைட்ரோ கார்பன் மண்டலமாக்கி காவிரி தீரத்தை அழிக்க திட்டமிட்டு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டு சமூக நீதிக்கு கொள்ளி வைத்து புலி தோண்டி புதைத்து விட்டு நீட் தேர்வை கொண்டு வந்து முல்லை பெரியாறு முடிந்து போன சுப்ரீம் கோர்ட் பிரச்சனைகளை அவங்களுக்கு இன்னொரு அணை கட்டுவதற்கு ஆய்வறிக்கைக்கு அனுமதி கொடுத்து இங்கே நீற்றினோம் கொண்டு வந்தா நம்ம டேமும் உடையும் இடுக்கியும் உடையும். இவ்வளவு துரோகங்களும் செய்து காவிரி தீரத்தை அழித்து இந்த பாண்டிய மண்டலத்தை அழித்து இந்த திருச்சி உள்ளிட்ட பொன்னொழிக்கும் வளநாட்டை அழித்து இதை இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் 6 ஏர்போர்ட் அதானி கம்பெனி எடுத்திருக்கிறான், 6 ஏர்போர்ட் பிரைவேட்டைசேஷன்ல அதானிகள் அம்பானிகள் இங்கே உள்ள லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை சாதாரண விலைக்கு ஒரு 10 வருஷத்தில் வாங்குவாங்க. பூமிக்கடியில் இருக்கக்கூடிய கேஸ் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் சேல் கேஸ் எடுப்பான், லட்சக்கணக்கான கோடி இந்தியாவுக்கு கிடைக்கும், கான்ட்ராக்ட்காரங்களுக்கு கிடைக்கும், கம்பெனிகளுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் தி ஹிட்டன் அஜெண்டா ஆஃப் நரேந்திர மோடி அண்ட் ஹிஸ் கவர்மெண்ட். இதனால் தான் எனக்கு தனிப்பட்ட பகை ஒன்றும் கிடையாது, எனக்கு நல்ல நண்பர் தான், என் பேச்சு அவரே அகமதாபாத்தில் தமிழில் மொழிபெயர்த்தவர், ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு நான் தனிப்பட்ட பகையர் வாழ்க்கை எதுவும் கிடையாது. ஆனால் இந்த தமிழ் நாட்டுக்கே இவ்வளவு பெரிய வஞ்சகமும் துரோகமும் செய்ததுனால தமிழர்கள் வான உணர்வோடு நீங்கள் செய்த துரோகத்தை கண்டித்து, இதுவரை செய்த வஞ்சகத்தை கண்டித்து எங்கள் எதிர்ப்பை அறவழியில் காட்டுகிறோம் என்பதனால் கருப்பு கொடி போராட்டம் என்னுடைய தலைமையில் அவர் 1st தேதி வருவாரால் நிச்சயம் கோரி மாவட்டத்திலே நடக்கும். ஒரு அரசியல் தலைவர் சொல்லுகிற கருத்துக்கெல்லாம் பதில் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தேர்தல் பரப்புற தொடர்ச்சியாக தொடங்கியாச்சு, இது கூட தான் தேர்தல்